திருவண்ணாமலை மாவட்டத்தில் சத்துணவு ஊழியர்களுக்கான கொரோனா தடுப்பூசி முகாமை சட்டப்பேரவை துணைத் தலைவர் பிச்சாண்டி இன்று தொடங்கி வைத்தார். அம்மாவட்டத்தில் துரிஞ்சாபுரம், கலசப்பாக்கம் ஊராட்சி ஒன்றியங்களில் பணிபுரியும் சத்துணவு ஊழியர்களுக்கு ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களில் தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த முகாம்களை தொடங்கி வைத்த சட்டப்பேரவை துணைத் தலைவர், கொரோனா தொற்றிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள அரசு பணியாளர்கள் அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி, மக்களவை உறுப்பினர் சி என் அண்ணாதுரை, கலசப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் பேசு தி சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சமீபத்தில் பெய்த மழையால் ஏற்பட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நெல் மற்றும் வாழை விவசாயிகளுக்கு தமிழக அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி கேட்டுக்கொண்டுள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், நாகர்கோவில் புத்தேரியிலிருந்து வெளியேறிய தண்ணீரால் நெல் வயல்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், முக்கடல் அணை நிரம்பியதால் திறந்துவிடப்பட்ட உபரி நீரால் வாழைத் தோட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மழை வெள்ளத்தால் வீடுகளை இழந்த மக்களுக்கு உரிய நிவாரண உதவிகளை வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். கோவை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை அம்மாவட்டத்திற்கான கண்காணிப்பு அலுவலர் எம் ஏ சித்திக் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மாநகராட்சி மண்டல அலுவலக கட்டுப்பாட்டு அறையில் தனிமைப்படுத்தப்பட்டவர்களின் விவரங்களை கணினியில் பதிவேற்றம் செய்யும் பணிகளை அவர் ஆய்வு செய்தார். பின்னர் காந்திமா நகரில் நோய் தொற்று அதிகமாக உள்ள பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ள தடுப்பு நடவடிக்கைகளை நேரில் ஆய்வு செய்தார். அப்பகுதி மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். ராமேஸ்வரம் பகுதியில் தேவையின்றி சாலைகளில் சுற்றித் திரிவோரை காவல்துறையினர் பிடித்து கொரோனா பரிசோதனைக்கு உட்படுத்தி வருகின்றனர். முழு ஊரடங்கு காரணமாக அத்தியாவசிய தேவையின்றி மற்றவர்கள் வெளியில் வர தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில், ஊரடங்கை மதிக்காமல் சிலர் சாலைகளில் சுற்றித் திரிகின்றனர். இன்று ராமேஸ்வரம் பகுதியில் இருசக்கர வாகனங்களில் சுற்றித் திரிந்த 89 பேரை காவல்துறையினர் பிடித்து அவர்களுக்கு கொரோனா தொற்று குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியதோடு பரிசோதனைக்கு அனுப்பினர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் முழு ஊரடங்கு காரணமாக உணவு கிடைக்காமல் அவதிப்படும் முதியோர், ஆதரவற்றோர், மாற்றுத்திறனாளிகள், மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தொண்டு நிறுவனங்கள் சார்பில் உணவு வழங்கப்பட்டு வருகிறது. பழனி பேருந்து நிலையத்தில் அரிமா சங்கத்தின் சார்பாக ஆதரவற்றோர் சுமார் 200 பேருக்கு உணவு பொட்டலங்கள் வழங்கப்பட்டன. கொரோனா தொடர்புடைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நாள்தோறும் 1 மணி நேரம் ஒளிபரப்பும்படி தனியார் தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கு உத்தரவிட சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட பொதுநலன் கோரும் மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி மற்றும் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வு, தனியார் தொலைக்காட்சிகளை கட்டுப்படுத்த முடியாது எனவும், தனியார் தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பாகும் கொரோனா தொடர்பான செய்திகளில் தவறு இருந்தால் அது குறித்து சம்பந்தப்பட்ட அமைப்பிடம் புகார் தெரிவிக்கலாம் என்றும் கூறியது. அரசு தொலைக்காட்சியான பொதிகை தொலைக்காட்சி ஏற்கனவே கொரோனா விழிப்புணர்வு செய்திகளை ஒளிபரப்பி வருவதாகவும், தடுப்பூசி போட்டுக் கொள்ளும்படி பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்து வருவதாகவும் அந்த அமர்வு தெரிவித்தது. பொதுநலனை கருத்தில் கொண்டு தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை ஒளிபரப்புவது குறித்து மத்திய மாநில அரசுகள் தான் முடிவெடுக்க வேண்டுமே தவிர நீதிமன்றம் எந்த உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது என்றும் அந்த அமர்வு சுட்டிக்காட்டியது. மூத்த பத்திரிகையாளர் ரா ஜவஹர் மறைவுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், சாதி வேறுபாடுகள், பாலின பாகுபாடுகளுக்கு எதிராக சமரசமின்றி போராடியவர் ஜவஹர் என்று குறிப்பிட்டுள்ளார். புற்றுநோய் தாக்குதலை எதிர்த்து மருத்துவ போராட்டம் நடத்தி கொண்டிருந்த போதே கொரோனா நோய் தொற்றில் பாதிக்கப்பட்டு அவர் உயிரிழந்தது வேதனையிலும் வேதனை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்திய அரசியல் நிர்ணய சபையின் உறுப்பினராக இருந்தவரும் காங்கிரஸ் முதுபெரும் தலைவருமான டி எம் காளியண்ணன் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் இன்று காலமானார். அவருக்கு வயது 101. திருச்செங்கோட்டில் பள்ளி படிப்பை முடித்த காளியண்ணன் மாணவராக இருந்தபோது சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டதால் கல்லூரியிலிருந்து நீக்கப்பட்டார். மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட வேண்டாம், படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் என்று காந்தியடிகள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் பச்சையப்பன் கல்லூரியில் சேர்ந்து மீண்டும் தனது படிப்பை தொடர்ந்தார். காளியண்ணன் மறைவிற்கு தமிழக முதலமைச்சர் இரங்கல் தெரிவித்துள்ளார்.